Hi friends, welcome to Sadhana Lifestyle. இனிக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கனா இன்னைக்கு வந்து நான் மார்னிங் டிஃபன் என்ன செய்றேன் அப்படினு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடலாம் அப்படினு சொல்லிருக்கேன். ரெண்டு நாளா வந்துட்டு மூணு நாளா வந்துட்டு பாத்தீங்கனா वीडियोस போடல. ஏன் அப்படினு பாத்தீங்கனா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னன்னா திடீர்னு நான் வீடியோ போட்டானிக் மறுநாள் காலையில வந்துட்டு பாத்தீங்கனா வேலை எல்லாம் முடிச்சிட்டு வரேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கழுத்து ஒரு சைடா வந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாய் சொல்லிட்டு வந்துட்டு ஹாய். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கழுத்து வந்து அப்படியே நின்றுச்சு. அப்புறம் மாமா வந்துட்டு நல்லெண்ணெய் போட்டு ஃபர்ஸ்ட் வலிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் திரும்பி கழுது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே நிக்குது, இப்படி அசைக்க முடியல, இப்படி அசைக்க முடியல. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூ ஸ்ப்ரே இருந்துச்சு வீட்டுல, அதை எடுத்து வேகமா வந்து மாமா வந்து அடிச்சு விட்டுட்டு என்ன பண்ணிட்டார்னா அது வந்து திரும்பி தேய்க்க கூடாதான். அது தெரியாம நாங்க வந்து வேகமா வந்துட்டு தேய்ச்சி விட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா உடனே வேற புண்ணாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு விட்டு அப்புறம் ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும். அப்புறம் அம்மா வந்து நல்லெண்ணெய் வச்சு வலிச்சாங்க, கேட்கவே இல்லை. தலையை கீழே படுக்க போட்டா என்ன செய்யுது அப்படின்னா என்னமோ இதுக்கு வந்துட்டு கழுத்து வந்து துண்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் வந்து அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் மாமா வந்து ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா இது மாதிரி விளக்கணை வச்சு வலிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. சேர்ந்து அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பெரியம்மா இருக்காங்க, அவங்கள வர சொல்லி அதுக்கப்புறம் வந்து விளக்கணையை வாங்கிட்டு வந்து அந்த பெரியம்மா வந்து வலிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒருக்க மூ ஸ்ப்ரேவை அடிச்சிட்டேன் 10:30 மணிக்கு மேலே. திரும்பவும் அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு மேலே அம்மா வர சொல்லிட்டு தேய்ச்சி விட சொல்லியிருந்தேன். அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஃபுல்லாக இது ஃபுல்லாக அடிச்சுட்டு அவங்களும் வந்து ஒரு தேய்ன்னு தேய்ச்சிட்டாங்க. எதுக்குமே வலி செட் ஆகவே இல்லை. அப்புறம் அந்த பெரியம்மா வந்து வலிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சுன்னா ரொம்பவும் சரியாகலை, கொஞ்சம் ஏதோ இப்படி திரும்பாமல் இருந்ததுக்கு கொஞ்சம் ஏதோ திரும்புகிற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. சரின்ட்டு அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் தண்ணி புழங்குறதுக்குலாம் அந்த பெரியம்மா வந்துட்டு மறுபடியும் வந்து விளக்கணை வச்சு வலிச்சு விட்டாங்க. ஓரளவு சரியாக போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு தெரியல, ஆனால் எந்த ஒரு இது பட்டாலும் இந்த இடம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் கதிர் தான் வந்து கதிர் வீட்டுக்கு வந்ததுன்னா அப்போ கேட்டால் என்னக்கா இது கழுத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் மாமா உடனே பார்த்துட்டு புண்ணு ஆயிடுச்சு சாதனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரில, இந்த மூ ஸ்ப்ரே அடித்தது எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. அது வந்து தேய்க்கக்கூடாதான், நான் தேய்ச்சிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து என் கழுத்து நல்லாயிருக்கு. ரெண்டு நாளாக வந்து அப்படியே போச்சு சைடு கழுத்து. கடைசியில் நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த கழுத்து வலி அப்படியே பின்புறம் வந்துடுச்சு. இப்படி இப்படி படுக்க முடியல, இப்படி படுக்க முடியல. இன்னைக்கு காலையில் தான் நல்லா இருக்குச்சு. நம்மளும் வந்து வீடியோஸ் எடுக்காமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்துட்டு வீடியோஸ் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து இந்த இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏனே தெரில, முன்னாடி அடிப்பட்ட கை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டு நெல்லிக்காய் மரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணார். மரத்தில் ஏறி வெட்டினாரா, வெட்டவும் என்னன்னா ரொம்ப கை வெட்டிகிட்டே இருக்கும். இங்கே ஏற்கனவே அடிபட்டிருந்துச்சு, அது வந்து உள்ளே ரத்தம் கட்டியிருக்கும் போல். அது நிறைய ஹாஸ்பிட்டல் போனாங்க, ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாக போயிடுச்சு. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து புளி மஞ்சத்தூள்லாம் வச்சு ஒத்தரம் கொடுத்தோமோ கொஞ்சம் சரியாக போயிடுச்சு. நேற்று திரும்பவும் போய் வெட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு முதல்லேருந்து மறுபடியும் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏனே தெரில, ரெண்டு பேருக்கும் மாற்றி 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 வந்துச்சு. இன்னைக்கு காலையிலேருந்தா ரெண்டு பேரும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு உக்காந்தாச்சு மாமா நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு, நான் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம். பிரியங்காக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் இன்னைக்குன்னு பார்த்து தண்ணி பிடிக்க போனால் எப்பவும் 10:30 மணிக்கு வர தண்ணி இன்னைக்கு 10 மணிக்கெலாம் நின்று போயிடுச்சு. குடிக்க தண்ணி பிடிக்கல, எதுக்குமே தண்ணி பிடிக்கல. ஆனால் பேரலெல்லாம் தண்ணி இருக்குது, குடத்தில் தண்ணிச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி லைட்டாக மெலிசாக வரும். அதில் போய் மாமா வந்து இன்னைக்கு பிடிச்சிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இப்போ வந்து எல்லாம் பிடிச்சிட்டாரு. பாப்பிங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சு இட்லி செஞ்சுட்டு பீன்ஸ் கேரட் இருக்குது, அதை வச்சு குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன், எனக்கு வேற மூச்சு வாங்குது. வீடியோக்குள்ளே போகலாம். மாவு எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்துட்டு பிரியங்கா தான் எனக்கு வந்துட்டு மாவு ஆட்டி கொடுத்து விட்டுருவா. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் கூட வந்துடும்.
ஏன்னா இது வந்து உப்பு போடாமல் தான் அவளும் கொடுப்பாள். நானும் வந்து இங்கே எல்லாத்தையும் மாவோ எல்லாத்தையும் உப்பு போட்டுக்க மாட்டேன். நான் தேவையானதை மட்டும்தான் நான் எடுத்து வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுவேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு தேவையான மாவு எனக்கு எவ்வளவோ அதை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான மாவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி வழிச்சோட்டு வச்சா தான் சுற்றியில் காஞ்சி போயிருக்காது. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி கொப்பரைய வச்சு தண்ணி ஊற்றிட்டேன். கரெக்டாயிடுச்சு மாவு. மீதி இருந்த மாவு எல்லாத்தையும் இதில் வந்து நான் வழித்து மீதி இருக்க இட்லியில் போட்டு இட்லி கொப்பரையில் இட்லி ஊற்றியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ரெண்டு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, மூணு பீன்ஸு, ஒரே ஒரு கேரட். இதை வந்து நம்ம வந்து பொடிசாக தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி வந்து ரேட் ரொம்ப கூட இருக்கிறதுனால தான் நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வந்து வறுத்து அரைச்சிருவோம். அதுக்காக தக்காளியை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காவை சொல்லாமல் விட்டுட்டேன். நான் தேங்காய் வந்து அம்மா வீட்டிலேருந்து எனக்கு சூழ்ந்தே கொடுத்துட்டாங்க, அதனால் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் குருமான்றதுனால ஒரு அஞ்சாறு பல்லு, அஞ்சாறு சில்லு வந்துட்டு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ குருமா வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பொடிசாக கட் பண்ணி போட்டுடலாம். இட்லி வெந்துச்சான்னு பார்க்கலாம். இட்லி வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி வச்சுருக்கேன். இன்னொரு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து வதக்கி செய்ய போகிறதுக்காக. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். தெரியுதான் தெரியலையே. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். அது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பும் மிளகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டு சோம்பு லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறட்டும். அது கூடவே வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் காரமாக இருக்காதோ? இன்னொரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்னொரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக கலரில் வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது வந்து எதுக்குன்னா பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்கிறதுக்காக. அதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ், கேரட் எல்லாமே சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. அது கூட கொஞ்சமாக பழுப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா காய் வேகிறதுக்காக. கலப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சேர்க்காம கொஞ்சமாக. அதில் இது கூடவே
கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சா தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வேகட்டும். இதை வந்து இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் புன்னிறமாக கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி இதை வந்து ஆற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணணும். வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு மசாலா மட்டும் சேர்க்க போகிறேன். என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த மல்லித்தூளை சேர்த்து இந்த மசாலாவோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து இப்போ அடுப்பை வந்து ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுருந்தா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அரைச்சிட்டு வந்துடலாம். குருமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பீன்ஸ் கேரட் தக்காளி எல்லாமே வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி ஏமா பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இந்த கரண்ட்டுக்கே பொறுக்க மாட்டேங்குது நான் வீடியோ எடுத்தேன்னா. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா அந்த மிக்ஸி ஜார் போட்டு கொடுக்கேன். ரெண்டு பேருன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குமா இருக்கோ உப்பு பார்க்கலாம். சூப்பராக கொஞ்சம் மட்டும் உப்பு கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். குருமா கொஞ்சம் கலர்ஃபுல்க்காக நான் லைட்டாக மட்டும் அது மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம தேங்காய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். ஏன்னா எல்லாமே ஏற்கனவே வதக்கி தான் சேர்த்துருக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் கலந்துருக்கு. ஒரு ரெண்டு செகண்ட் வந்து கொதிச்சா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருமா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து நேற்று எனக்கு சாப்பாட்டுக்கு வந்து புதினா அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு சட்னி அரைச்சி கொடுத்துருந்தா. சரி அதுவும் இருக்குது இட்லிக்கு, அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு பிளான் இட்லி பிளான். அதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நைட் வச்சுட்டேன். ஏன்னா இதில் வந்து தேங்காய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக நான் இதில் வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். குருமாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் இறக்க போவேல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து மல்லித்தலை இப்போ இல்லாததுனால நான் வந்து சேர்க்கலை. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது கூட நம்ம இந்த சட்னியை வதக்கிட்டு நம்ம சாப்பிட போயிடலாம். சாப்பிடலாம் வாங்க. மாமா வந்து இட்லி எடுக்கிறாங்க. நான் சுட்ட இட்லி பிரியங்க அரைச்ச மாவு அதுமா. ஆ சாப்பிட்றது ரெண்டு இட்லி போதும். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். கொஞ்சம் ஆர்வமாக கோளாறுல எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சூடோட கொட்டிக்கிறேன். இப்போ நான் வந்து குருமா ஊற்றிக்கிறேன். நான் கட் பண்ணி போட்டு பீன்ஸ் கேரட்லாம் ஆக மொத்தம் இருக்கிற அந்த நாலு பீன்ஸை எனக்கு கேள்வி போட்டுருவார். இப்படி கட்டிட்டேன். இப்போ எல்லாம் சொல்ல போகிறாங்க ஏழு இட்லி சுட்டு சாதனக்கு ரெண்டு மட்டும் வச்சுட்டு ரஞ்சித் அஞ்சு இட்லியும் சாப்பிட்டாரு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு வேளை குருமா எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படியும் அந்த இட்லியிலேருந்து நான் எடுத்துக்குவேன். எப்போவுமே கொஞ்சம் இப்போல்லாம் எக்ஸ்ட்ரா தான் செய்கிறது. மீதி இருந்துச்சுன்னா நைட்டுக்கு வச்சுக்கிறேன். தட்டு இருக்கிறத காட்டு.
அந்த தட்டை காஞ்சிட்டாங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீதி வந்து அஞ்சு இட்லி இருக்குது. சப்போஸ் இடையில வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்கெலாம் பசிச்சுன்னா நாங்கள் சாப்பிட்டுக்கோம், இல்லைனா இது இப்படியே வச்சுருந்து நைட்டுக்கு வந்து வச்சுப்போம். அப்படியே இட்லி உப்புமா பின்னாடி வந்து என்னோட பேக் எங்கள் அம்மா வந்து ஆதார் கார்டு ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க, அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காரு. நான் சாப்பிட கூப்பிட்டோன்னே சாப்பிட வந்துட்டாங்க. குருமா நல்லா இருக்கு, வித்தியாசமான டேஸ்டா இருக்குது. சிரிச்சுக்கிட்டே சொல்லேன் மாமா. எப்போதும் சாப்பிட்ற குருமா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மிளகு தூள்லாம் போட்டுருந்தால வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நானும் வந்துட்டு சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி குருமா நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட டோனியும் அடையாட்டிச்சு. பாய்.